காவிரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க காவிரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 3600 கோடி ரூபாயை லட்சத்தீவுக்காக செலவு பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. எப்படி செலவு பண்ண போகிறாங்க, எதுக்காக 3600 கோடி, அண்ட் இதை எங்கேருந்து எடுத்து செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன்ஃபேக்ஸ் ரஜ்வீரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 2ஆம் தேதி லட்சத்தீவுக்கு ஹாயாக ஒரு டூர் போயிட்டு வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வந்த பிறகு ஆக்சுவலாக அங்கே போன உடனே வந்து சில பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. மாலத்தீவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வந்து பிரதமருக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் வந்து நிறைய குரல்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க. சோசியல் மீடியாவில் அதெல்லாம் வைரலாச்சு. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சது. ஒரு விஷயத்தை இங்கே நம்ம கவனமாக பார்க்கணும. லட்சத்தீவுங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதி. கேரளாவில் உள்ள கொச்சி கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் தூரத்தில் லட்சத்தீவு இருக்குது. ஸோ இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு பகுதிக்கு இந்திய பிரதமர் போகிறதுனால மாலத்தீவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. இந்த கேள்வி தான் பொதுவாக எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் வெளியே வந்து தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சொந்தமான லட்சத்தீவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போகிறது மாலத்தீவுக்கு எதிரான ஒரு விஷயமா எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆகும். ஏன்னா மாலத்தீவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வர்றாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் அடுத்தபடியாக இந்தியாவிலேருந்து தான் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளை அப்படியே டைவெர்ட் பண்ணி லட்சத்தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு பிளானில் இந்திய அரசாங்கம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக அவங்களுக்கு எழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி சர்ச்சை வெடிச்சிது. அதுக்கு பிறகு கான்ட்ரவர்சியலாக அதிகமாக பேசின 3 அமைச்சர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் லட்சத்தீவுக்கு பிரதமர் மோடி போய் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அந்த விரிசல் எழுந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் வந்து இனிமேல் நாங்கள் மாலத்தீவுக்கு போகமாட்டோம், சுற்றுலாவே போகமாட்டோம் அப்படின்னாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. உண்மையாகவே மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்திய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருக்கு. அது உண்மைதான். அதாவது அந்த இஷ்யூ நடந்து 35 நாட்களில் குறைஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சோடனே ஐஎச்எல் இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. லட்சத்தீவில் நாங்கள் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலை கட்ட போகிறோம் அப்படின்னாங்க. இந்த ஐஎச்எல் கம்பெனி டாடா குரூப்பில் உள்ள கம்பெனி. இந்த கம்பெனி தான் தாஜ் ஹோட்டலையெல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கேருந்தும் நிறைய குரல்கள் எழுது, அமைச்சர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, லட்சத்தீவில் இந்தியாவுடைய நம்ம டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணணும், இன்னும் வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய அடுத்த கட்ட மூவாக தான் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3600 கோடி ரூபாயை லட்சத்தீவுக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் உரையில் கூட சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்பட்டிருந்தாங்க. அதில் இந்தியாவினுடைய அந்த லட்சத்தீவு பகுதியும் வருது. இந்த 3600 கோடி ரூபாயை எதிலிருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்திலிருந்து தான் 3600 கோடி ரூபாயை லட்சத்தீவுக்காக இந்திய அரசாங்கம் ஒதுக்குறாங்க. சாகர்மாலா திட்டம்னா என்ன அப்படின்னா, இந்திய கடற்கரை நகரங்கள், இந்திய கடற்பரப்பு எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கிறது தான் சாகர்மாலா திட்டம். ஆக்சுவலாக சாகர்மாலா அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. அதுக்கு தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோன்னா கடலுக்கு மாலை சுட்டுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும். இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 2003 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய பிரதமராக இருந்தபோது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏன் இந்த திட்டத்துக்கு சாகர்மாலான்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் குஜராத்தில் உள்ள கந்த்லா முந்த்ரா பகுதியில் இருந்து அப்படியே இப்படி வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு இப்படி போகுது. ஓகே, இந்த பக்கம் கொல்கத்தா ஹல்தியா அந்த பகுதிகளில் இந்தியாவுடைய அந்த கடற்பரப்பு அப்படிங்கிறது முடியுது. ஓகேவா? ஸோ இந்த கடற்கரை லைன் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே கோர்வாக எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக அது ஒரு மாலை மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு இப்படி ஒரு பேரை வச்சாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியன் மெயின்லேண்டுடைய கோஸ்ட்லைன் லென்த்து 6100 கிலோமீட்டர். ஆனால் இது கூட நம்ம வந்து அரேபியன் சி, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள இருக்கக்கூடிய லட்சத்தீவு கடற்பகுதி, இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா டோட்டலாக 7517 கிலோமீட்டர் வரும். ஸோ இந்திய கடற்கரை எல்லையுடைய நீளம்ங்கிறது 7517 கிலோமீட்டர். இந்த 7517 கிலோமீட்டரையும் ஒன்றா இணைக்கிறது. ப்ளஸ் இந்த 7517 கிலோமீட்டரில் எந்தெந்த துறைமுகங்கள் வருதோ அந்த துறைமுகங்கள் எல்லாத்தையுமே மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த துறைமுகங்களுக்கு லோக்கல் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காக ரயில்வேஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் வந்து ரோட்வேஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. இதுதான் இந்த சாகர்மாலா திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 850,000 கோடிக்கு மேலே. அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் வந்து அதுக்கு பிறகு பெரிய அளவில் மூவ் ஆகலை. ஆனால் 2014 பாஜக அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இதில் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்குள்ளே 7517 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகள் மட்டும் இல்லாமல்
14,500 கிலோமீட்டர் நீள நீர்வழி தடங்களும் வருது. ஓகேவா, அதையும் மேம்படுத்தணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமாக இருந்தாலும் இந்த ஸ்கீம்குள்ளே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வர்றாங்க, அதுக்கப்புறம் மத்திய அமைச்சகங்கள் வர்றாங்க, மாநில நீர்வள ஆணையங்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கெல்லாம் எல்லாமே இதுக்குள்ளே வர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஏன் இந்த சாகர்மாலா திட்டம் எதுக்காக இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய துறைமுகங்களை நம்ம மேம்படுத்தும் பொழுது ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்னும் ஈஸியாக நடக்கும், மற்ற நாடுகளுடைய வர்த்தகங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெருகும், ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த துறைமுகங்களுக்கான லோக்கல் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அதாவது ரயில்வேஸாக இருக்கலாம் இல்லைனா ரோட் கனெக்டிவிட்டி, எல்லாத்தையுமே நம்ம மேம்படுத்துறதுனால தான் இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம பொருட்களை ஈஸியாக ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் பெருசாகும். இப்போது இந்த திட்டத்திலிருந்து தான் 3,600 கோடி ரூபாயை லட்சத்தீவுக்கு ஒதுக்குறாங்க. லட்சத்தீவுக்கு ஒதுக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அங்கே ஆந்த்ரோன்ஸ், கல்பேனி, அதுக்கப்புறம் கடமாட், இந்த மூன்று தீவு பகுதிகளையும் துறைமுகங்களை உருவாக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கடமத்தீவு, அகத்தித்தீவு அண்ட் கவரட்டி தீவு, இந்த மூன்று தீவுகள்லையுமே புறவழிச்சாலைகள் அமைக்க போகிறாங்க. இது எல்லாம் இந்த திட்டத்துக்குள்ளே வருது. லட்சத்தீவில் மொத்தம் 36 தீவுகள் இருக்குது. இந்த 36 தீவுகளில் முதல்ல 13 திட்டங்களை பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 13 ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இந்தந்த ஏரியாவில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேறு வேறு இடத்துல வந்து வேறு வேறு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது அதையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு பண்ண போகிறது 13 திட்டங்கள். லட்சத்தீவினுடைய டூரிசத்தை மேம்படுத்தணும் அப்படின்னும் அண்ட் சாகர்மாலா திட்டத்தில் ஒரு பகுதியாக லட்சத்தீவை கொண்டு வந்து அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். இதனால் மாலத்தீவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் மாலத்தீவுகளாக எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒரு விஷயம் நடக்கலாம், அதாவது மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்திய டூரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாலத்தீவுக்கு போக வேண்டாம், நம்ம லட்சத்தீவுக்கே போய்க்கலாம், நம்ம நாட்டிலே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம மாலத்தீவு போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் மாலத்தீவினுடைய அழகு, மாலத்தீவினுடைய அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வேறு. அதே மாதிரியான விஷயங்களை இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக அமைஞ்சது அப்படிங்கிறது இயற்கையாக அமைஞ்சு தான் இருக்கும், அதில் புதுசாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இங்கே லட்சத்தீவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அரசாங்கம் கவனம் செலுத்துவாங்க. ஸோ மாலத்தீவுக்கு போகிறதா லட்சத்தீவுக்கு போகிறதா அப்படிங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது, மாலத்தீவுக்கு போகிறவங்க மாலத்தீவு போவாங்க. ஆனால் லட்சத்தீவுக்கு இதுவரைக்கும் வரத்து கம்மியாக இருக்குது, டூரிஸ்ட் அதிகமாக வரல அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் அது இன்னும் அதிகரிக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா எல்லாமே டெவலப் ஆகுது அப்படிங்கும்பொழுது இங்கே இருக்கவங்க இப்போ கோவாவெல்லாம் போகிற மாதிரி நம்ம லட்சத்தீவுக்கு போயிட்டு வருவோம், அதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணலாம். அதனால் லட்சத்தீவினுடைய அந்த டூரிசம் ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் மாலத்தீவில் என்ன தெரியுமா நடக்குது, சீனா கூட நிறைய ஒப்பந்தங்கள் அவங்க போட்டிருக்கிறதுனால நிறைய சைனீஸ் டூரிஸ்ட் வந்து இப்போ மாலத்தீவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்கு 6,000-7,000 வந்துக்கிட்டு இருந்த சீன சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து இப்போது 20,000 மேலே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீனா அரசாங்கத்துக்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் நாட்டிலேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், எங்கள் நாட்டுக்கு வர சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு மாலத்தீவினுடைய அதிபர் கேட்டிருக்காரு. கேட்டுக்கொண்டதின் பேரில் சீனாவில் உள்ளுக்குள்ளே எதுவும் அறிவிப்பிட்டாங்களா தெரில, அங்கேருந்து நிறைய டூரிஸ்ட் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் நிறைய பேர் சத்தியம் பண்ணாங்க சூடானச்சு, நாங்கள் மாலத்தீவு போக மாட்டோம் அப்படின்னு. அதனுடைய எதிரொலியாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுக்கு செல்லக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். லட்சத்தீவுக்காக 3,600 கோடி ரூபாயை இந்த சாகர்மாலா திட்டத்திலிருந்து எடுத்து இந்திய அரசாங்கம் பயன்படுத்த போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ பண்ணணும், அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.